2022 ஆண்டில் பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவிகள் 200,000 மேற்பட்டோர் பொறியியல் பாடப்பிரிவுகளில் சேர்வதற்காக விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் பிரிவில் ஆர்வம் அதிகரிக்க காரணம் என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் மொத்தம் 502 பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. மருத்துவ படிப்பிற்கு அடுத்ததாக மாணவர்கள் தேர்வு செய்வது பொறியியல் படிப்பை. கடந்த 2014 ஆண்டிற்கு பின் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு படிப்படியாக மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து வந்தது. இந்த 2022 ஆண்டில் 200,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பொறியியல் பாடப்பிரிவில் சேர்வதற்காக விண்ணப்பித்துள்ளனர். புள்ளி விவரங்களின்படி கூடுதல் எண்ணிக்கையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளது தெரிய வந்துள்ளது. பொறியியல் பாடப்பிரிவில் மாணாக்கர்களின் ஆர்வம் அதிகரிக்க காரணம் என்ன என்பதை விளக்குகிறார் கோவை பார்க் கல்வி குழுமங்களின் அறங்காவலர் அனுஷா ரவி. ஃபியூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டெடியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்ஜினியரிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுல வந்து வி ஃபீல் யூனோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ரியலைஸ்ட் அண்ட் இப்போ டியூரிங் கோவிட் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே பார்த்து எல்லாருமே ரியலைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து நல்ல ரொம்பவே டிமாண்ட் ஜாஸ்தின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபோக்கஸ்க்காங்க அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் சரி பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் நம்பர் ஆஃப் காலேஜஸ் கோர்சஸ் இது எல்லாமே ரெகுலரைசேஷன்னால இப்போ கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்கு. தொழில் தொடங்க சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் 14வது இடத்தில் இருந்த தமிழகம் இந்த ஒரே ஆண்டில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கும் நடைமுறைகளை தமிழக அரசு எளிமைப்படுத்தியிருப்பதால் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வருகின்றன. இப்போ பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்செயின் இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ்ல வந்து மேன் பவர் இந்த வேர்ல்டே ரொம்ப கம்மி தாங்க. நியூவா வர டெக்னாலஜிஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிரிப்டோ கரன்சி, ஃபின்டெக், இந்த மாதிரியான நிறைய ஏரியாஸில் வந்து நம்ம எக்ஸ்பர்டீஸ் நிறைய தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துருக்கு இந்த ஏரியாஸில் எல்லாமே. ஸோ இதில் வந்து நியூ டெக்னாலஜிஸ், அது ரோபோட்டிக்ஸ் ஆல்சோ இஸ் க்ரோயிங். ஏரோஸ்பேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வளர்ச்சி இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி நம்ம வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூவல் யூஸ் பண்ணி ஏரோப்ளேன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்வாயன்மெண்ட் கான்ஷியஸு இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்று உள்ளங்கையில் உலகம் தவழ்கிறது. தொழில் முனைவோர்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வெப்சைட் போன்ற டிஜிட்டல் ஊடகங்களில் விளம்பரங்களை பதிவிட ஆட்களை தேர்வு செய்கின்றனர். வேளாண் துறை வளர்ச்சிக்கும் தகவல் தொழில்நுட்பத்தை தமிழக அரசு வித்திட்டுள்ளது. ஜூலை 5ஆம் தேதி கோவை ரத்தினம் டெக்னோ பார்க்கில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்ததே இதற்கு சான்று. கோவிட் பரவல் காரணத்தால் மருத்துவத்துறையில் பயோமெடிக்கல், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறைகள் நல்ல வளர்ச்சி அடைந்துள்ளது. இதேபோல ட்ரோன் எனும் தகவல் தொழில்நுட்பம் வரும் காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பை கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம்.